இந்திய நாட்டின் இளைஞர்கள் யாவும் கனவை விரித்து சாதனை படைக்க வேண்டும் என்ற ஆவலோடு வாழ்ந்து மறைந்த அக்னி சிறகு ஐயா அப்துல் கலாம் அவர்களின் நினைவை போற்றுகிற இப்பெருநிகழ்வில் பங்கேற்றுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அப்துல் கலாமுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் என்ன தொடர்பு? எதற்காக ஐயா அப்துல் கலாமுக்கு நாம் தமிழர் கட்சி விழா எடுக்கிறது என்கிற கேள்வி உங்களிடத்தை வரக்கூடும். அவர் தமிழுக்கும் தமிழருக்கும் என்ன செய்தார் என்ற கேள்வியை கூட முன்வைக்கலாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உலகத்தில் நாகரிகம் பரவாத காலகட்டத்தில் ஒழுக்கம் விழுப்பம் பெறலாம், ஒழுக்கம் உயிரினம் ஓம்பப்படும் என்று போதித்த வல்வ பெருமகன் வழியே அப்துல் கலாம் வாழ்ந்து காட்டினார். அதற்காகவே அவரை கொண்டாடலாம். அப்துல் கலாம் சொல்றாரு, இமயமலையின் உச்சிக்கு நீ செல்வதானாலும் சரி, உன் வாழ்வில் உயரிய பணியை மேற்கொள்வதானாலும் சரி, இதற்கும் ஒரு மன உறுதி வேண்டும்ங்கிறார். இது எங்கிருந்து படித்தார்? வினை திருப்பம் என்பது ஒருவனுக்கு மன திருப்பம், மற்றையெல்லாம் பெற என்ற வல்வ பெருமகனின் அந்த வரிக்கிணங்க வாழ்ந்த பெருமகன் தான் ஐயா அப்துல் கலாம் அவர்கள். அந்த தலைவனுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அவர் ஒருபோதும் இந்த மண்ணை மக்களை ஏமாற்ற வேண்டும் நினைக்கல. தான் செத்து போனாலும் சரி, நமக்கு பிறகாக ஒரு தலைமுறை நன்றாக வாழ்ந்தால் போதும், எப்படியாவது இந்த நாட்டு இளைஞர்களை உயர்த்தி விட முடியாதா, ஒரு கூலிகளாக அடிமைகளாக பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை பார்க்கிற இந்த இளைஞர்களை ஒரு சாதனையாளராக, ஒரு படைப்பாளியாக, ஒரு விஞ்ஞானியாக, ஒரு எழுத்தாளனாக மாற்ற முடியாதா என்று சொல்லி எல்லா இளைஞரும் தேடி போனார். குழந்தைகளை தேடி போனார், போய் பேசினார், கனவுகளை விதைச்சார், கனவு காணுங்கள் என்று சொன்னார். அதே அப்துல் கலாம் சொன்னார், கனவை சிந்தனையாக்கு, சிந்தனையை நல்ல வழியை செயல்படுத்தினார். கனவு காணுங்கள் என்றால் தூங்கி கொண்டு காண்பதல்ல. அருள் எழுதுங்கிற ஒருத்த கவி எழுதாரு, நான் தூங்கி கொண்டிருந்தேன், என் கனவுல கலாம் வந்தார். கலாம் வந்து சொன்னார், என்ன கனவு காணாமல் தூங்கி கொண்டிருக்கா எழுந்தார் என்று. அதுபோல அவர் சொன்னது லட்சிய கனவு, எப்படியாவது இந்த சமூகத்திற்கும் இந்த நாட்டுக்கும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக உழைக்க வேண்டும் என்ற கனவு. அந்த கனவோடு வாழ்ந்தார் அவர். அவர் எப்பேற்பட்ட தலைவர், தன் பிறந்த நாளுக்கெல்லாம் சால்வப்படாதீங்க, மாலைப்படாதீங்க, பணமா கொடுத்துருங்கன்னு கேட்ட தலைவர் இல்லை. பிறந்த நாளுக்கெல்லாம் சொல்றாரு, மரக்கன்றுகளை நடுங்கள், வீட்டின் நூலகம் உருவாக்குங்கள், இரத்த தானம் செய்யுங்கள் என்று ஒரு சமூக பணியை விதைச்சார். அவர் சொல்றாரு, வீட்டுக்கு வீட்டில் ஒவ்வொரு வீட்டிலையும் பூஜை அறைக்கும் பக்கத்தில் கட்டாயம் எல்லாரும் நூலகம் இருக்கணும், நூலகம் அமைக்கணும். அப்படி நூலகம் அமைச்சு படிக்க தொடங்கணும். ஒருவன் படித்தால் அவன் கற்பனை திறன் உயரும், கற்பனை திறன் உயர்ந்தால் சிந்தனை மேம்படும், சிந்தனை மேம்பட்டால் அறிவு மேம்படும், அறிவு மேம்பட்டால் நாடு மேம்படுங்கிறார். அப்பேற்பட்ட தலைவனாக வாழ்ந்தார். நாட்டில் இருக்கிற அத்தனை இளைஞர்களின் தலைவனாக மாற்ற பாடுபட்டார். அத்தகைய உயர்ந்த உள்ளத்துக்கு சொந்தக்காரர் அவர். அவர் தமிழ் மொழியை நேசித்தார். ஆம், நேசித்தார், நேசித்தார். ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் பேசுறப்ப ஐயா அப்துல் கலாம் அவர்கள் யாதும் ஊரே யாவரும் கேள் என்ற அந்த பாடலை தொடங்கித்தான் பேசாரு. அப்ப அங்க இருக்கிற சீன கவிஞர் ரூசி என்பவர் இடத்துல சொல்றாரு, நான் திருக்குறளை தர்றேன், திருக்குறளின் ஆங்கில மொழிபெயர்ப்பை தர்றேன், அதை வாங்கி படிச்சுட்டு நீங்க சீன மொழியை மொழிபெயர்ங்கிறார். திரும்ப 2011 நடக்கிற மாநாட்டில் அந்த ரூசி என்ற சீன கவிஞர் அதை மொழிபெயர்ப்பை கொண்டாந்து தர்றாரு. அப்படி முடிஞ்ச இடத்துலாம் தமிழின் பெருமையை கொண்டு போய் சேர்த்தாரு, திருக்குறளின் மேன்மையை பறைசாட்டினாரு. அவர் தன் வாழ்நாளில் 3 நூல்களை குறிப்பிடுறாரு, தன்னை பெரிதும் மேம்படுத்தினதார். அந்த 3 நூல்களில் தலையாய நூலாக குறிப்பிடுவது திருக்குறளை தான். அதுவும் அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளடிக்கலாகா என்ற கரண் என்ற திருக்குறள் தான் வாழ்வின் பல்வேறு காலகட்டங்களில் இன்னல் தருணங்களை என்னை தாங்கி பிடித்தது. அந்த பெருமகனை கொண்டாட வேண்டியது வரலாற்றின் பெருந்தருணம். செத்து போன ஜெயலலிதாக்கள்லாம் மணி விழா நடக்கிற போது, விழா நடக்கிற போது கலாமுக்கு கொண்டாடுறது எந்த தவறும் இல்லை, எந்த தவறும் இல்லை. அரசியல் கருத்துக்களை அவர் கொண்டிருக்கவில்லையான்னு கேட்கிறாங்க, கொண்டிருந்தார். அப்துல் கலாம் சொல்றாரு, அரசியல் என்பது 2 வித அரசியல் இருக்குது, ஒன்னு மக்களுக்கான அரசியல், இன்னொன்னு அரசியல்வாதிகள் சார்ந்த அரசியல். ஆனா 90 விழுக்காடு இங்கு மக்கள் நலனற்ற அரசியல்வாதிகள் நலன் சார்ந்த அரசியல் தான் முன்னெடுக்கப்படுதுன்றது. அந்த 90 விழுக்காடாக இருக்கிற மக்கள் நலனற்ற அரசியலை முற்று முழுதாக மக்களுக்கான அரசாக மாற்றுவதற்குத்தான் நாம் தமிழர் பிள்ளைகள் காலத்தில் நிற்கிறோம்.
இன்றைக்கு அரசியல் எப்படி இருக்கிறது? அத்துக்கலாம் வலியொற்றி அத்துக்கலாம் அடியொற்றி ஏதாவது ஒரு கட்சி பின்பற்றிருந்தா நாம் தமிழர் கட்சி கட்சியுடன் வேண்டிய தேவையே வந்திருக்காது. ஆனா என்ன நிலைமை நாட்டில், இயற்கைக்கு ஆதரவாக இயற்கையை காட்ட கோரி போராடினால் வழக்கு, பிரிவினவாத வழக்கு. ஆனா என்ன நிலைமை, தமிழக சட்டமன்றத்தில் அமைச்சர் விஜயபாஸ்கர் 40 கோடி லஞ்சம் வாங்கிட்டு 2014 தொடங்கி 2016 வரையான காலகட்டத்தில் போதைப் பொருட்கள், பான், குட்கா போன்ற போதைப் பொருட்களை முறைகளாக விற்பனை பண்றதுக்கு அனுமதி கொடுத்துட்டார். 40 கோடி லஞ்சம் வாங்கிட்டு போதைப் பொருள் எங்க வேணா வித்துக்கடா, எவன் தாலி வந்து அணக்கண்ண, எவன் குடும்பம் நடுத்தருக்கு போனான், எவன் செத்துமா எனக்கண்ண என்று அனுமதி கொடுத்துட்டாரு. அந்த விஜயபாஸ்கர் மேல குண்டாஸ் பாயல, அந்த விஜயபாஸ்கர் மேல எந்த வழக்கும் பாயல. ஆனா அந்த மண்ணுக்கு மக்களுக்காக எவன் பேசினாலும் பிரணவாதம் பாயுது. அப்போ நாம் என்ன நினைச்சோம், ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும், தோக்கிற கட்சிக்கு ஓட்டு போட்டா ஓட்டு வேஸ்டானு நினைச்சேன். அளப்புரிய பொருளாதார சிந்தனை, ஓட்டு வேஸ்டானு நினைச்சேன். ஜெயிக்கிற கட்சி ஓட்டு போட்டு ஓட்டு ஜெயிச்சிருச்சு, உங்க ஓட்டு ஜெயிச்சிருச்சு, அந்த கட்சி தலைமை ஜெயிச்சிட்டான். ஆனா நாடு தோத்து போச்சு. நாள்தோறும் போராட்டம், தமிழகம் முழுக்க போராட்டம், ஒரு போராட்ட களமாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்குது. ஐயா எடப்பாடி அவர்கள் சொல்றாங்க வன்முறை களம், வன்முறை களம் இல்ல, போராட்ட களம். போராட்டத்தை தூண்டிடுவன் விஷமை என்றால் அந்த போராட்டத்தை தூண்டுற முதன்மை விஷயமே எடப்பாடி பழனிசாமி தான். நீங்க ஒழுங்கு ஆட்சி இருந்தா தமிழ்நாட்டில் போராட்டம் நடக்காது. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்பாக அதிமுக சொன்னது மதுவிலக்கை திமுக போல நாங்களும் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை அமல்படுத்தும் என்று சொன்னது. ஆட்சிக்கு வந்தா வந்து விட்டது, மதுவிலக்கு அமல்படுத்திருக்கானா? மதுவிலக்கு மதுவிலக்கை அமல்படுத்துவது என்ன செஞ்சிருக்கான்? ஒருபோது மதுவிலக்கை இவன் அமல்படுத்துவது போவதில்லை. ஏ இவன் மதுவிலக்கை அமல்படுத்தினால் மதுவான ஆளை பார்வை வச்சுட்டு இவன் கட்சிக்காரன் பாதிக்கப்படுவார். இவன் மதுவிலக்கை அமல்படுத்தினால் மதுவான ஆளை வச்சிருக்க கட்சியின் தலைவி பாதிக்கப்படுவாங்க. ஒருபோதும் செய்ய மாட்டேன். அன்றைக்கு மன்னாட்சி காலத்திலே கணவனை இழந்து விட்டு காய்ச்சலம்போடு கண்ணகி நீதி கட்டு நின்றது போல தமிழகம் முழுக்க இன்றைக்கு மக்களாட்சி காலத்திலே கணவனை இழந்து விட்டு கை கலந்தையோடு மதுவிலக்கு போய் தமிழகம் முழுக்க நீதி கட்டு போராடுறாங்க. இன்றைக்கு இருக்க கண்ணகிகள், அன்றைக்கு இருக்க கண்ணகிக்கு நீதி கிடைத்தது, இன்றைக்கு இருக்க கண்ணகிக்கு கன்னத்திலே அறைதான் கிடைக்கிறது. அதுவும் எவன் கன்னத்தில் அரைஞ்சானோ, எந்த காவல்துறை அதிகாரி அடைஞ்சானோ அந்த அதிகாரிக்கு பதவி உயர்வு. தமிழக சட்டமன்றத்தில் பேசுகிறார் அமைச்சர் தங்கமணி, மதுவிலக்கு ஒருபோதும் சாத்தியம் இல்லை, மதுவிலக்கை அமல்படுத்தினால் கள்ளச்சாராயம் குறைக்கணும். இது சொல்றது வெக்கமா இல்லையா? வெக்கமா இல்லையா? வருமானம் போயிடுங்க, வருமானம், வருமானம் தான் பிரதானம் என்றால், மதுவிலக்கை அமல்படுத்தாது மதுபான கடை நடத்தி இங்கே வருமானம் பார்ப்பீர்கள் என்றால் நீங்கள் பாலியல் தொழில் அங்கீகரிச்சு விட்டுருங்க, ஒவ்வொரு அமைச்சருக்கும் தொகுதிவாரியாக பிரித்து கொடுத்துருங்க, நல்ல வருமானம் வரும். இது என்ன பேச்சு? உங்கள் கட்சி இருக்கு பாருங்க, கட்சி அனைத்து இந்திய அண்ணா தாவிட முன்னேற்றம், அந்த கட்சியின் பேரில் இருக்கிற அண்ணா சொல்றாரு, மதுபான காடை நடத்தி வருமானம் பெறுப்பது குஷ்டரோகியின் கையில் இருக்கிற தேனை நச்சு சுவைப்பிற்கு சமம்ங்கிறார். ஆனா அந்த கட்சியில் என்ன பண்ணுது, திமுக வந்தாலும் சரி அதிமுக வந்தாலும் சரி எந்த கட்சியும் மதுவிலக்கு அமல்படுத்த போறதில்லை, அமல்படுத்த மாட்டான். வெறுமனே வெற்று அரசியல். முத முதலாக இந்த மண்ணுக்கு மதுபான கடை அறிமுகப்படுத்தியவர் யாரு? ஐயா கலைஞர். அன்றைக்கு சுதந்திர இந்தியாவில் தமிழகத்தில் ரெண்டே ரெண்டு மாநிலங்கள் மட்டும்தான் மதுவிலக்கு அமல் இருந்தது. ஒன்று காந்தி பிறந்த தேசம் குஜராத், இன்னொன்று தமிழ்நாடு. அப்படி மதுவிலக்கு அமல் இருந்த போது அன்றைக்கு தமிழகத்தை ஆண்ட பெருமான் ஐயா கலைஞர்கள் பட்டியல்கள் நெருப்பு வளையத்துக்குள்ள நான் கற்பழுத்தை வைத்துக் கொண்டிருக்க முடியாது, அதனால் மதுவான கடை திறக்கன்று சொல்லி திறந்து விட்ட பெருமகன் இன்றைக்கு மதுவான கடைக்கு எதிராக மதுவிலக்கு கோரி போராடுறார். ஏன் அரசியல்? குமரியானந்தர் இருக்கார், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த குமரியானந்தர். அவர் சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் நடைபெறும் போறார். எதுக்கு? மதுவிலக்கு வலியுறுத்தி. அவர் சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் நடைபெறும் போறவர் இந்த பக்கமா சென்னை தொடங்கி பாண்டிச்சேரி வரைக்கும் போவாரா? போகமாட்டார். ஏன்? பாண்டிச்சேரி ஆடுறதே அவர் கட்சி தான். அப்ப இந்த பக்கம் போறது ஏன்? அரசியல் எல்லாமே இவனுக்கு அரசியல் தான், எல்லாமே. எப்படி தமிழருக்கு எதை பத்தியுமே கவலை இல்லை, எந்த பிரச்சனையுமே கவலை இல்லை, வெறும் பகுதி பிரச்சனை, தொகுதி பிரச்சனை. கதராமங்கலத்தை நெடுவாசல்ல அங்க போறான்னு தமிழ்நாட்டில் இருக்கிற தலைநகர் இருக்கிற சென்னைக்கு என்ன பாதிப்பு நினைக்கிறான்? அது வெறுமனே பகுதியும் பிரச்சனை, தொகுதியும் பிரச்சனை அல்ல, ஒட்டுமொத்த இன மக்களின் பிரச்சனை. நெடுவாசல் 100 நாட்களுக்கு மேலாக போராடுறான், 100 நாட்களுக்கு மேலாக. கதராமங்கலத்தில் முதியவர்கள், குழந்தைகள், படித்தனம், படிக்காத எல்லா தரப்பு மக்களும் போராடுறான். ஏன் போராடுறான்? வீட்டுக்கு அரசு வேலை கொடு, வீட்டுக்கு வீடு அரசு வேலை கொடு, பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடு, பட்டு புடவர்கள் என்று போராடுறான். எதுக்கு போராடுறான்? எங்கள் பாட்டன் பூட்டம் காலம் தொட்டு நாங்கள் வாழ்ந்த நிலம், இந்த நிலம், இந்த நிலத்தில் நீரும் நிலமும் மாசுபடுவதை
இந்த சுற்றுச்சூழல் சீர்கிடுவதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. ஹைட்ரோ கார்பனும் மீத்தோனும் எந்த திட்டத்தையும் இங்கே அனுமதிக்க முடியாது, அதை எடுத்துக்கொண்டு போங்கன்னு போராடுறேன். ஆனால் என்ன பண்ணுது, அறவழியில் காந்திய வழியில் அகிம்சா வழியில் அந்த ஹைட்ரோ கார்பன் மீட்டதுக்காக மக்கள் போராடினால் போராடின மக்கள் மீது அடித்து உடைக்குது. காவல்துறை என்ற ஒன்று இருக்குது, எதற்காக அமைக்கப்பட்டது காவல்துறை? மக்களுக்கு இன்னல் நீராமல் மக்களை பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்ட துறை தான் காவல்துறை. அந்த காவல்துறை சொல்லுது, தமிழக அரசு காவல்துறை சொல்லுது, நீங்க மீட்டனுக்கு ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக போராடினீங்கன்னா கதலா மாநிலத்துக்கள் பெண்களை எல்லாம் விபச்சார வழக்கில் கைது பண்ணுவாங்க. விபச்சார வழக்கில் இந்த துணிவை யார் கொடுத்தது? யார் கொடுத்தது? அடிச்சான்ல போராடுறப்ப துரத்தி வச்சு அடிச்சு மண்டையை பிளந்து ரத்தம் சொத்த சொல் சொட்ட சொட்ட விரட்டி அடிக்கிறான்ல அவன் அடிக்கிறான். தடி ஓங்கி அடிக்கலாம் பாருங்க, அவனை அடிக்க சொல்லி அழுத்தம் கொடுத்தது அதிகாரம் கொடுத்தது நீங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்ட ஓட்டு. திமுக சரியில்லை, அதிமுக சரியில்லை, நாட்டில் எவனும் சரியில்லை. யார் சொல்றா? எல்லாரும் சொல்றா. சரி, திமுக சரியில்லை, அதிமுக சரியில்லை, நாட்டில் எவனுமே சரியில்லை. இந்த சரியில்லா தலைவரை தேர்ந்தெடுத்தது யார்? நீங்க தான். 50 வருஷமா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாறி மாறி ஓட்ட போட்டீங்க. கேட்டா சொல்றேன், 30 வருஷமா திமுக போடுறாங்க, 40 வருஷமா அதிமுக போடுறாங்க. போட்டு போட்டு என்ன செய்ய, பல காலமா திமுக ஓட்டு போடுறாரு, இவரு பல காலமா அதிமுக ஓட்டு போறாங்கன்னு சொல்லி இந்த பாரதத்தை போறாங்க. அவங்களுக்கு வெற்றி பெருமை ஒண்ணுக்கும் உதறாத பெருமை. என்ன சொல்றான், தம்பி நான் வந்து மெழுகுபடுத்தி தான் போடலாம்னு போனேன், அந்த விரல் தானா போய் ரெட்டாளியை குத்துருது இல்ல உதயசனை குத்துருங்கிற, அப்படி குத்துதுன்னா அந்த விரலை கொண்டு வச்சு அடுப்புல வச்சு குத்து. எதுக்கு அந்த விரல் கேட்டுட்டு வரும் உனக்கு? எதுக்கு? நீங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போன தலைமுறையில ஓட்டு போட்டீங்க, நாங்க இந்த தலைமுறை பிள்ளைகள் தொண்டை தண்ணி வச்ச அடிவேல் வலிக்க வலிக்க பைத்தகாரம் போல கத்தனமே நாடு நாசமா நிக்குது. சொல்லுங்க பாப்போம், நெடுவாசல் கதிராக மங்கலத்துல அவன் அந்த திட்டத்தை ஹைட்ரோ பண்ணி மீட்டனை எடுத்தானா பாதிக்கப்படுற அவன இல்ல ஒட்டுமொத்த தமிழகம். இன்னைக்கு விவசாயி சாகிறான் கண்முன்னே, விவசாயி சாகிறான். ஒரு விவசாயி சாகிறான் என்றால் தனிப்பட்ட விவசாய குடும்பத்திற்கு மட்டுமான இழப்பு அல்ல, அது ஒட்டுமொத்த மாநில சமூகத்திற்கான பேரிழப்பு. கடந்த 6 மாதத்துக்குள்ள 4 விவசாயி செத்து போயிருக்கான். 4 விவசாயி ஏன் சாகிறான்? ஏன் சாகிறான்? நாட்டில் எண்ணற்ற தொழில் இருக்குது, ஆனால் விவசாயத்தில் இருக்கிற தொடர்ச்சியாக சாகிறான். காரணம் என்ன? ஒருத்தன் 5 வருஷம் ஒருத்தன் உணவு எடுத்தானா பணக்காரர் முடியுது, 10% டிக்கெட் எடுத்தானா பணக்காரர் முடியுது, 15% தள்ளுவண்டி கடை போட்டானா பணக்காரர் முடியுது. ஆனால் பல தலைமுறையாக விவசாயம் செஞ்சாலும் பணக்காரராக முடியுதில்லையே. நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நலிவடைஞ்சு வறுமையில ஏழ்மையில வாஞ்ச கடனுக்கு வட்டி கட்ட முடியாம மானம் போயிடுமே என்று சொல்லி சாகானையே அந்த விவசாயிகளை நஷ்டப்படுத்தது யாரு? இந்த நாட்டின் பிழையான பொருளாதார கொள்கை. நெல்லுக்கும் கரும்புக்கும் ஒருபோதும் விவசாயி விலையை சொல்ல முடியாது, ஆனா பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் கச்சாணி நிறுவனங்களே சொல்லும். டெல்லியில போராடுறாங்க 40 நாட்களுக்கு மேலாக, 40 நாள் போராடுறான் டெல்லியில, 40 நாட்கள் டெல்லியில போராடியப்ப மத்திய அரசு மோடி அரசு அந்த போராடிய விவசாயிகளுக்கு என்ன மையா கொடுத்தான்? நீங்க கோரிக்கை நிறைவேற்ற வேண்டாம், பரிசீலிக்க வேண்டாம், குறைந்தபட்சம் போராடுற விவசாயி கோரிக்கை என்ன? வாங்க உங்கள்கிட்ட பேச விரும்புறேன் என்று மோடி கூப்பிட்டாரா? பின்பாப்போ ரத்தத்தை கீறி குட்டிகரம் போட்டு மண்சோறு சாப்பிட்டு அரைநிவான போராட்டம், இறுதியாக மானத்தை இழக்க கூடாது என்று உயிர் இழந்த தமிழன் மானத்தை இழந்து நிர்வாணமாக விவசாயி கடைசி கோணம் அமைக்கப்பட்டு நிர்வாணமாக போராடினா மதிப்பெண்ண. இந்தியா வாழ்க பிரதமர் மோடி விவசாயிகளை கூப்பிட்டு உங்களுக்கு பிரச்சனை கேட்டாரா? கௌதமியை கூட்டிட்டு பேசிருக்காரு, கௌதமிய கமலே கழிச்சு விட்டார் கௌதமிய, அந்த கௌதமியை கூட்டிட்டு ஒரு மணி பேசிருக்காரு. இவரு பிரியங்கா சோப்பா ஜெர்மனிக்கு போனா அங்க வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு பேசுறாரு பிரியங்கா சோப்பாவோட. ஆனா சொந்த நாட்டு விவசாயிகிட்ட பேச கசக்குதையே, இதே ஐயா மோடி பேசினாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயத்தின் லாபம் 2 மடங்காக அதிகரிக்கும், குறைந்தபட்ச ஆதார விலை 2.5 மடங்காக உயர்த்தும்னாரு. என்னாச்சு, லாபம் எங்க உயர்ந்திருக்குது? எந்த விவசாயி வளர்ந்திருக்கான்? விவசாய படுகொலை நடக்குது, விவசாய தற்கொலை என்பதை தாண்டி விவசாய படுகொலை நடக்குது. மத்திய பிரதேசம் என்ற மாநிலம் பாஜக ஆள்றான், அங்க விவசாயிகள் விவசாய கடன்களை தள்ளுபடி சொல்லி போராடுறான். அப்படி போராடிய போது அந்த மாநிலத்தில் பாஜக அரசு காவல்துறை காவல்துறை ஏவிட்டு அடிச்சு உதச்சி விரட்டியதோடு மட்டும் இல்லாது துப்பாச்சி நடத்தி கொள்றான். 6 விவசாயி செத்து போனான். அடிமை இந்தியாவில் ஜாலியவன் வாலாபாக்கின்ற இடத்துல உணவோடு உரிமை கேட்டு போராடிய மக்கள் மீது அன்றைக்கு எப்படி அடக்குமுறை ஏவப்பட்டதோ அதே போல சுதந்திர இந்தியாவில் அடிபட்டு சாரம்.
யாருக்கா நாடு? யாரு? ஐயா மோடியர்கள், பாரத பிரதமர் ஐயா மோடியர்கள் இந்த நாட்டை மாற்றுவாரா? பாலாறும் தேனாறும் கரைபுரண்டு ஓடுற நாடாக மாற்றுவாரா? மாற்றுவாரா? ஒருபோதும் சாத்தியம் இல்லை. வாருங்கள் வாருங்கள், அந்நிய முதலாளிகளை வாருங்கள். என் நாட்டில் இளைஞர்கள் இருக்கிறார்கள், என் நாட்டில் இயற்கை வளம் கொட்டி கிடக்கிறது. நான் வரி சலுகை தர்றேன், எல்லா சலுகையும் தர்றேன். என் நாட்டில் இருக்கிற இளைஞர்களை கூலியாக அடிமையாக பயன்படுத்தி கொண்டு என் நாட்டிலே தொழில் தொடங்கு என்று கூப்பிடுறாருல, அப்படி கூப்பிடுற அந்த அந்நிய முதலீட்டாளர் இந்தியாவில் தொழில் தொடங்குவதற்கு வசதியாக இந்தியா முழுக்க ஒற்றை வரி. இவன் ஒரே மொழி திணிக்கிறான், ஒரே மொழி ஒரே வரி, ஒரே நாடு ஒரே மக்கள் நின்றிருந்தாதான் ஒரே அடியா நாட்டை விற்கிறது சௌகரியமா இருக்கணும். அதுக்குதான் என்ன சொல்லுவான், எதை கேட்டாலும் பேசுறது. ஏங்க நீங்க வந்து ரூபாய் நோட்டுல செலவு என்று அறிவிச்சீங்கன்னா 50 நாட்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள். 50 நாட்கள் கருப்பண மொழிவெளி என்றால் என்ன? பெட்ரோல் ஊத்தி கொளுத்துங்கன்னார் ஐயா மோடி. சரி, 50 நாள்ல ஏதாவது ஒண்ணு ஒழிஞ்சிடும் சந்தோஷமா இருந்தேன். 50 நாள் கழிச்சு என்ன பண்ணாங்க? பெட்ரோல் டீசல் விலைய பெட்ரோல் ஊத்தி கொளுத்துவாருன்னு பார்த்தா பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சாரு, ஏத்துட்டாரு. அப்பேற்பட்ட பிரதமர் எதை கட்டான சொல்றான், நீங்க ஏன் இப்படி ஓட்டு நினைச்சு கஷ்டப்படுறீங்க? அங்க சியாச்சின் பனிச்சருக்குல மழையிலையும் வெயிலையும் கஷ்டப்படுறீங்களா? ஏய், அதையாப்பா இதை பண்ண மாட்டுக்கை தடை வச்சு. சியாச்சின் பனிச்சருக்குல மழையிலையும் வெயிலையும் கஷ்டப்படுறாங்க தெரியலையா என்ன? சியாச்சின் பனிச்சருக்குல கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னானே ஒழிய எதுக்காக கஷ்டப்படுறது இல்லை? என்னன்னு பார்த்தா ராணுவர்களுக்கு சாப்பாடு தரமா இல்லை. யாரே ஒரு ராணுவ வந்து ஃபேஸ்புக்கில் வந்து இல்லை ஃபேஸ்புக் லைவில் வந்து சொல்கிறான் சாப்பாடு தரவன் பொருள் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறார். உடனே என்ன பண்ணுது ஆளுக அரசுகள், அவன் பைத்தியக்காரன். ஓ, ராணுவத்தில் பைத்தியக்காரன் சேர்ப்பீங்களா? அதுக்கு என்ன சொல்கிறான், நாட்டின் பிரதமரே பைத்தியக்காரனாக இருப்ப ராணுவத்தில் தான் இந்த பிள்ளைங்கிறார். இப்பேற்பட்ட நாடு இந்த பாஜக எப்படியாவது தமிழ்நாட்டில் ஆட்சிப்படும் நினைக்கிறான். இவன் ஆட்சி பிடிக்க முடியாது ஒரு நாளைக்கும். அதுக்கு என்ன பண்ணுறான், இந்த பொன்னா தமிழ்ச்சி போன்ற இவங்களை வச்சு தமிழ்நாட்டில் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு ஒருத்தரை கொண்டு வர்றான். எப்படி ஆந்திராவில் பழைய காலம் போல இல்லை, எல்லாம் மாறு. அதுக்கு நீங்க கேட்டுட்டு நல்லா பேசினாங்க, நீங்க கேட்டுட்டு உங்க வாக்கில நாம் தமிழ் கட்சி போடுங்க, இரட்டை மெழுகுவரத்தை போடுங்க. சீனாரியன் கன்பூசி சொல்றான், இருள் இருள் என்று சொல்லிக் கொண்டிருப்பேன் விட ஒற்றை மெழுகுவர்த்தி ஏந்தி வேணும். நாங்கள் ஒற்றை மெழுகுவர்த்தி இல்ல, இரட்டை மெழுகுவர்த்தி நிற்கிறோம் தமிழ் தேசிய போக்குவரத்து. என்ன சொல்றான், நல்லா தான் பேசினாங்க,
நீங்கள் வாக்கை மாற்றி போடாத வரை உங்கள் வாழ்வு எந்த மாற்றம் வராது. இதை புரிந்து கொண்டு ஏழை எளிய பஞ்ச பராகின் பிள்ளைகளுக்கு உங்கள் வாக்களை தாருங்கள். நாம் வாழ்ந்த காலத்திலே கலாமின் கனவை நிறைவேற்றுவோம். நன்றி, வணக்கம்.